கால கௌஷிக்கோட வைஃப் பத்னி ஓகேவா சோ அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம இதுல பாக்க போறோம் சத்தியமேவ ஜயத்தே நாட்டர் ஹரிஷ் சந்திர கி ஹ சோ இதுல சத்தியமேவ ஜயத்தேன்ற நாட்ட நாட்டகம் வந்து ஹரிச்சந்திரனுக்கான ஹரிச்சந்திர பத்தியான ஒரு கதை சண்டி இசி நாட்டக்க கவன பாத்திரக சோ சண்டின்றவங்க இதுல வரக்கூடிய ஒரு துணை கேரக்டர் சண்டி காஷி கே பிராமன் கால பத்னி ஹ சோ சண்டின்றவங்க காசில இருக்கிற அந்த பிராமணரான கால கௌஷிகனுடைய சந்திரமதி கால்கௌஷிக்கு தாசி பந்தீஹ சோ சந்திரமதிய கால கௌஷிக் வந்து வாங்கிட்டா இல்லையா சோ அப்போ சந்திரமதி வந்து கால ஒரு சர்வெண்டா ஒரு மேடா வந்து அங்க வேலை செஞ்சுகிட்டு இருக்கா அவருடைய வீட்டுல சண்டி சந்திரமதி சே கட்டோர் விவகார் கர்த்தி சோ அப்போ யாரு கால கௌஷிக்கோட ஒய்ஃபு சண்டி என்ன பண்றாங்க சந்திரமதி கிட்ட ரொம்ப கடுமையான வேலைகள் எல்லாம் செய்ய சொல்றாங்க கடுமையான இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்ய மேம்பி சோனே நஹி தே சந்திரமதிக்கு நைட்ல தூங்குறதுக்கு கூட அவளுக்கு டைம் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து வேலை குடுக்கறாங்களாம் டே சாரா அனாஜ் தேக்கர் பீசனே கோ அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமான தானியங்கள் அந்த கோதுமை கோதுமையுள்ள அளவுக்கு அதிகமா அத குடுத்து மாவை பெசைய சொல்லி அவ வந்து யாரு சண்டி சந்திரமதி ஆட்டா பீசத்தி ரகத்திக சந்திரமதி என்ன பண்றா எவ்வளவு கொடுத்தாலும் அந்த மா அந்த மாவை என்ன பண்றா பெசஞ்சி பசஞ்சி குடுக்கறா ஆனாலும் சண்டி கஹத்தி கஹத்திஹைக்கு சண்டி என்ன சொல்றாங்க தும் ஆட்டா பேனா சோட சோரஹிதி நீ மாவு செய்யறதை விட்டுட்டு என்ன தூங்கிக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி சண்டி வந்து கேக்குறாங்களாம் சந்திரமதிக்கா பேட்டா ரோஹித் பத்ர புஷ்ப லானி ஜங்கல் மேம் ஜாத்தாக சோ அப்போ அந்த டைம்ல சந்திரமதிடைய பையன் ரோஹித் என்ன பண்றான் அந்த பத்ர புஷ்ப அந்த பூவை வந்து பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறான் அவங்க வந்து பறிச்சிட்டு சொல்றாங்க சோ அப்போ பூவை பறிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போறான் அப்படி போகும்போது பாம்பு வந்து கடிச்சிடுது யஹ ஜான்கர் சந்திரமதி ஜாக்கர் கோ தேக்னா ஹ யஹ ஜான்கர்னா இந்த விஷயம் தெரிஞ்சு அதாவது இவங்களுக்கு வந்து விஷயம் வந்துருது இந்த மாதிரி தன்னோட பையனை பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வருது அப்போ அதை கேட்டுட்டு சந்திரமதி சாகர் சந்திரமதி போய் পুত্র கோ தேக்நா தன்னுடைய மகனை பார்க்கணும் அப்படி சொல்லி சாகதி ஹ மக்கர் ஆனா சண்டி அனுமதி நஹி தேதி ஆனா சண்டி என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு அனுமதி கொடுக்கல நீ போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா பஹு கஹதி ஹைக்கி அவங்க என்ன சொல்றாங்க கர்கா சாரா காம் பூரா கர்க்கே வீட்டுல இருக்கிற எல்லா வேலைகளிலும் முழுசா முடிச்சிட்டு பூரா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ போக முடியும் ஜாசக்தி ஹோ போக முடியும் அப்படின்னு சண்டி வந்து சந்திரமதி கிட்ட கண்டிஷன் போடுறாங்க சந்திரமதி சே சகானுபூதிக்கு சந்திரமதி கிட்ட அவனோட பையன் பாம்பு கடிச்சிச்சுன்றத தெரிஞ்சும் சண்டி வந்து அவகிட்ட ஒரு இரக்கம் இல்லாம ஒரு இரக்கமும் ஒரு வார்த்தை கூட சொல்லலையாம் அதான் சஹானுபூதினா ஒரு இரக்கமான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அப்படிப்பட்ட ஒரு கருணையான வார்த்தை கூட ஒரு ஆறுதலான வார்த்தை கூட சண்டி வந்து சொல்லல சந்திரமதி பாட்டக் தயாதிக்காயேங் சோ இதுல இத வச்சு பாக்கும்போது சந்திரமதி மேல படிக்கிறவங்களுக்கு ஒரு கருணை வந்து ஏற்படுது கோ நிர்தயி பனாய கயாக இதன் மூலமா சண்டிய சண்டினுடைய இரக்கமில்லா தன்மை வந்து நமக்கு தெரியுது இஸ் தர சண்டிகா பாத்திர பாத்திர சித்திரன் கூபுஹாக சோ இந்த விஷயங்கள் மூலமா சண்டினுடைய கேரக்டர் வந்து நமக்கு நல்லா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா